பேக்கிங் வேலைக்கு உடனடியாக ஆட்கள் தேவை. இந்த பேக்கிங் ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோமா, வீட்டில் இருந்தபடியே தான் பண்ண போகிறீங்க. இவங்க உங்களுக்கு எந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் பேக்கிங் பண்ண கொடுக்குறாங்க அண்ட் எப்படி பேக்கிங் பண்ணணும் அண்ட் இந்த பேக்கிங் ஜாப்பில் எப்படி உடனே ஜாயின் பண்ணணும், இப்படி இந்த பேக்கிங் ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு உடனே இந்த பேக்கிங் ஷாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைனா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிற பேக்கிங் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துட்டு பேக்கிங் பண்ணி கொடுக்குற ஜாப் தான். இந்த பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி சேலரியும் இருக்குது, வீக்லி சேலரியும் இருக்குது அண்ட் அதே போல் மந்த்லி சேலரியும் இருக்குது. இப்படி மூணு விதமான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு எது பெட்டராக இருக்கும் அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற பேக்கிங் ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான அப்பளம் வகைகள் பேக்கிங் பண்ணி கொடுக்குற ஜாப் தான். கலர்ஃபுல்லான அப்பளம் வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலர்ஃபுல் அப்பளம் வகைகளை பேக்கிங் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கிங் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட முதலீடு கிடையாது. இவங்களோட கம்பெனியில் இருந்து யாருமே உங்ககிட்ட எந்த ஒரு முதலீடும் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயான ஒரு பேக்கிங் ஜாப் தான். ஸ்டார்டிங்கில் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிலோ கணக்கில் தான் கொடுப்பாங்க. அதாவது இவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் அப்பளங்கள் வந்து இங்கே அவங்க சொல்கிற மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அதாவது இந்த அப்பளம் வகைகளை சின்ன சின்ன பேக்கெட்டில், சின்ன சின்ன கவரில், குட்டி குட்டி பேக்கெட்டில் நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இது பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக பேக்கிங் பண்ணி கொடுக்கலாம். சின்ன சின்ன பேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க, ஈஸியாகவே இங்கே பேக்கிங் பண்ணலாம். அண்ட் வெரைட்டி ஆஃப் அப்பளம் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய விதமான அப்பளங்கள் வந்து இருக்கும். அதாவது நீள வகையான அப்பளங்கள், ரவுண்ட் ஷேப் அப்பளங்கள் அண்ட் அதே போல் ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் அண்ட் ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும் அண்ட் கிரிப்பிங் மாதிரி இருக்கும் அண்ட் லெட்டர்ஸ் ஷேப்பில் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் அப்பளம் வகைகள் வந்து கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக சின்ன சின்ன பேக்கிங்கில் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அப்பளம் வகைகள் தான் இவங்க உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதை நீங்கள் வீட்டில் இருந்துட்டு பேக்கிங் பண்ணி கொடுக்க போகிறீங்க அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியான பேக்கிங்கில் தான் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அண்ட் ஒவ்வொரு பேக்கிங்லேயும் எவ்வளோ நீங்கள் பேக்கிங் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பேக்கிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அவங்க சொல்கிற அளவுகள் படியே நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த பேக்கிங் ஜாப்புக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பேக்கிங் ஜாப் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் இந்த பேக்கிங் ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். இப்போது இந்த பேக்கிங் ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. கம்பெனியோட ஜிமெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம் பயோடேட்டா சென்ட் பண்ணி இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். கம்பெனியோட ஜிமெயில் ஐடி இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. STEARHOMEPACKINGWORKS@gmail.com எல்லாமே ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கோங்க, ஸ்பேஸ் விடாமல் சேர்த்து டைப் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே கம்பெனியோட ஜிமெயில் ஐடி ஸ்பெல்லிங்கு கரெக்டாக போட்டுக்கோங்க. அப்போதான் நீங்கள் சென்ட் பண்ணுற ரெஸ்யூம் அவங்களுக்கு ரீச் ஆகும். நீங்கள் இந்த ஜாப்க்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ரிப்ளையும் சென்ட் பண்ணுவாங்க. அண்ட் இவங்களோட கம்பெனியில் இருந்து யாருமே உங்ககிட்ட எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் எந்த ஒரு முதலீடுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத கம்பெனி
காலேஜ் சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. இந்த பேக்கிங் ஷாப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. அண்ட் ரெஸ்யூம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெஸ்யூமில் நீங்கள் என்னென்ன சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு ஜாப் டைட்டில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஜெண்டரை என்டர் பண்ணிக்கோங்க, மேல் ஆர் ஃபீமேல். தென் உங்களோட ஏஜை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. தென் உங்களோட டிஸ்ட்ரிக்டை என்டர் பண்ணிக்கோங்க, அதாவது நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட மாவட்டத்தோட நேம் வந்து என்டர் பண்ணியிருக்கணும். தென் உங்களோட ஜிமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் லாஸ்ட்டாக நீங்கள் எந்த ஜாப்க்கு எந்த சேனல் பார்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. சேனல் நேம் டிடி ஜாப்ஸ் தமிழ். இதுக்கு முன்னாடியும் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்த்து அப்ளை பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு பேக்கிங் ஜாப் வந்து கிடைச்சிருக்கு. நிறைய பேர் பேக்கிங் ஜாப்க்கு செலக்ட் ஆகி வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணிகிட்டும் இருக்காங்க. ஸோ டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்த்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ மறந்துடாதீங்க, கண்டிப்பாக எந்த சேனல் பார்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், வேறு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பேக்கிங் ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்பகமான ஒரு பேக்கிங் ஜாப் தான். இந்த பேக்கிங் ஜாப்க்கு இப்போது தமிழ்நாட்டில் இருக்க நிறைய பேர் செலக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேகமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஓவரால் பெர் டேக்கு நீங்கள் எவ்வளோ பேக்கிங் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் தருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு டெய்லி சேலரி வேணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 பேக்கிங்கில் இருந்து 2000 பேக்கிங்காவது மினிமம் நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டெய்லி சேலரி வந்து கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு உங்களால் 1000 பேக்கிங் 2000 பேக்கிங் பண்ண முடியல அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் உங்களோட சேலரியாக வாங்கிக்கலாம். வார சம்பளம் நீங்கள் வாங்கிக்கலாம். அது உங்களை பொறுத்து தான், நீங்கள் எவ்வளோ பேக்கிங் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேலரியும் தருவாங்க. இந்த பேக்கிங் ஷாப்பில் பேக்கிங் பண்ண வேண்டிய அப்பளம் வகைகள் அண்ட் பேக்கிங் கவர் அண்ட் கம்பெனியோட லேபிள், இப்படி பேக் பண்ண தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே கம்பெனி சைடில் இருந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இலவசமாக தான் கொடுக்க போகிறாங்க. நம்ம இதில் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண போகிறது கிடையாது. எந்த ஒரு முதலீடும் இல்லாமல், எந்த ஒரு ஜாயினிங் ஃபீஸும் இல்லாமல் இந்த பேக்கிங் ஷாப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த பேக்கிங் ஷாப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில், எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் இல்லாமல், டெபாசிட் எதுவும் இல்லாமல் ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த பேக்கிங் ஷாப்பில் ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணவும் போகிறீங்க. இந்த பேக்கிங் ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூமை அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட்லிஸ்ட் பண்ணி யாரை அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து மெயில் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த மெயிலில் கம்பெனியோட பர்சனல் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரில் நீங்கள் அவங்கக்கிட்ட டைரெக்டாக பேசிக்கலாம். இவங்க கொடுக்குற பேக்கிங் மெட்டீரியல்ஸை நீங்கள் நல்லா அழகாக நீட்டாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பேக் பண்ணியிருக்கணும். அண்ட் எந்த மாதிரியான குவான்டிட்டி வைஸில் அவங்க பேக்கிங் பண்ண சொல்கிறாங்களோ அதே குவான்டிட்டி வைஸில் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அதாவது அவங்க எந்த அளவுகளில் பேக்கிங் பண்ண சொல்கிறாங்களோ அதே அளவுகள் படி அளவுகள் மாறாமல் அப்படியே நீங்கள் பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க சொல்கிற குவான்டிட்டி படியே அழகாக பேக் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு வீக்லி சேலரி வேணும் அப்படின்னா, 1 வீக் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அதாவது பேக்கிங் பண்ணுறதுக்கு அந்த 1 வீக்கில் 7 டேஸில் இங்கே எவ்வளோ பேக்கிங் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீக்லி சேலரி வந்து வெயிட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க எவ்வளோ பேக்கிங் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பேக்கிங் பண்ணி கொடுக்கணும். அண்ட் இந்த பேக்கிங் ஷாப் பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் பேக்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ்ஸ் இப்படி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஷாப்பில் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட விருப்பத்தோடு இந்த பேக்கிங் ஷாப்பை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை நீங்கள் சிங்கிள் பர்சனாக ஃபுல் டைமாக பேக்கிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு குரூப்பாக சேர்ந்து கூட ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
மாதிரி நீங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது டைமிங்கும் கம்மியாக இருக்கும் அண்ட் பேக்கிங்கும் அதிகமாக பண்ணலாம். அதே போல் சேலரியும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த பேக்கிங் ஜாப் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டைமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ஜாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். யார் வேணாலும் இந்த பேக்கிங் ஜாப்பில் ஜாயின் பண்ணி வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணலாம். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. யாரெல்லாம் இந்த பேக்கிங் ஜாப்பில் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஜாப் தாங்க இது. உங்களுக்கு இந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா உடனடியாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அண்ட் இந்த பேக்கிங் ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து கரெக்டாக அப்ளை பண்ணி கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க.